திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளித்து பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு ஜாதக பொருத்தம் இல்லை என்பதை காரணமாக கூறி அந்த பெண்ணிடமிருந்து விலகுவதை அனுமதிக்க முடியாது என மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மகாராஷ்டிராவின் மும்பையைச் சேர்ந்த அபிஷேக் மித்ரா என்பவர் தன்னுடன் வேலை பார்த்த பெண்ணை காதலித்தார். திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து அந்த பெண்ணுடன் பலமுறை உறவு கொண்டார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் கர்ப்பம் அடைந்தார். அபிஷேக் வற்புறுத்தல் காரணமாக கருக்கடைப்பும் செய்தார். நாளடைவில் அந்த பெண்ணிடமிருந்து அபிஷேக் மித்ரா விலகத் துவங்கினார். திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த பெண் கேட்டபோது ஜாதக பொருத்தம் இல்லாததால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றார். அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அபிஷேக் மீது பாலியல் பலாத்காரம் மற்றும் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மும்பை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரருக்கு பெண்ணை ஏமாற்றுவது நோக்கமல்ல, ஜாதக பொருத்தம் இல்லாததால் திருமணம் செய்து கொள்ளவில்லை, எனவே வழக்கிலிருந்து அபிஷேக்கை விடுவிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி, மனுதாரர் பொய் வாக்குறுதி அளித்து அந்த பெண்ணை பாலியல் தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டதற்கான முகாந்திரம் உள்ளது, எனவே ஜாதக பொருத்தத்தை காரணமாக சொல்லி திருமணத்தை தவிர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என உத்தரவிட்டார்.